எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் திரௌபதி அம்மன் வரலாறு, வழிபாடு, அவருக்குரிய மந்திரம் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். திரௌபதி அம்மன் யார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது தான். மகாபாரதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் வந்திருந்தால் கூட மகாபாரதத்தின் கதாநாயகியாக திகழ்ந்தவர் திரௌபதி தேவி. இன்னும் சொல்லணும்னா மகாபாரதம் உருவாக காரணமாக இருந்தவர் திரௌபதி. அதர்மம் அழிந்து தர்மம் நிலைக்க காரணமாக இருந்தது மகாபாரத போர். அந்த மகாபாரத போரே நடந்ததற்கு காரணமாக இருந்தவர் இந்த திரௌபதி. மகாபாரதத்தில் வந்த திரௌபதி என்கின்ற கதாபாத்திரம் பின்னால எப்படி திரௌபதி அம்மனாக வணங்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பத்தினி தெய்வங்களில் ஒருவராக இந்த திரௌபதி திகழ்ந்தார். பத்தினி தெய்வங்கள் ஐந்து பேரை சொல்லுவாங்க: சீதா தேவி, அகலிகை, மண்டோதரி, தாரை, திரௌபதி தேவி. இவர்கள் ஐவரையும் புராணங்கள் பத்தினி தெய்வங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தான் பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் இன்றைக்கு வணங்கப்பட்டு வருகின்றார். உலகெங்கிலுமே திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. இதில் பெங்களூர், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் அதிகமாக கோயில் இருக்கு. அங்கே வாழக்கூடியவர்கள் திரௌபதி அம்மனை குலதெய்வமாக வணங்கிக்கிட்டு வர்றாங்க. திரௌபதி அம்மன் ஐவரை மணந்தவராச்சே, இவர் எப்படி பத்தினி தெய்வமாக வணங்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டோமே ஆனால் அதற்கு சின்ன வரலாறு இருக்கு. அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். பாஞ்சால நாட்டை துருபத மன்னன் ஆட்சி புரிந்து வந்தார். அந்த நாட்டு மேலே குரு துரோணாச்சாரியாருக்கு கண் இருந்துச்சு. அதனால் தன்னுடைய சிஷ்யனான அர்ஜுனன் கிட்ட சொல்கிறாரு, பாஞ்சால நாட்டு மன்னன் மேலே நீ போர் தொடுத்து எனக்கு அந்த நாட்டிலிருந்து பங்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனன் குரு சொன்னது போல பாஞ்சால நாட்டு மீது படையெடுத்து துருபத மன்னனை வென்று அதில் பாதி நாட்டை குரு துரோணாச்சாரியர் சொன்னது போல அவருக்கு கொடுத்தார். அதனால் கோபமுற்ற துருபத மன்னன் துரோணாச்சாரியாரை வென்று அந்த நாட்டை, இழந்த நாட்டை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. தனக்கு வாரிசு வேணும்னு ஒரு யாகத்தை வளர்க்கிறார். அந்த யாகத்தை ஜம்பு மகரிஷி வந்து நடத்தி வைக்கிறார். ரொம்ப வலிமை வாய்ந்த மகரிஷி. அவர் யாகத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த அக்னியிலிருந்து அஷ்டத்யுமனன் என்கின்ற ஆண் பிள்ளை முதலில் தோன்றினார். அதற்கு பிறகு அந்த தீஜ்வாலை ஓங்கி வளர்ந்து அதிலிருந்து ஒரு அழகிய பெண்மணி, அதாவது பார்த்தவங்க எல்லாம் கண்ணை கவருகின்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தோன்றினார். அவர்தான் திரௌபதி. அவர் தோன்றிய உடனேயே அதிலிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டது, இந்த பெண் தர்மத்தை நிலை நாட்டுவாள், பின்னாளில் இவள் வணங்கப்படுவாள் அப்படின்னு அந்த அசரீரி குரல் சொல்லி மறைஞ்சிருச்சு. இந்த திரௌபதி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப தேஜஸாக இருந்தாங்க. இவருக்கு திரௌபதி என்கின்ற பெயரோடு யக்ஞசேனி, அவங்க பார்க்கறக்கு கருப்பாக இருந்தாங்க, அதனால் கிருஷ்ணை, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. பாஞ்சால நாட்டு இளவரசியாக இருந்த காரணத்தினால பாஞ்சாலி என்றும் அழைக்கப்பட்டார். இன்னும் பல பெயர்கள் திரௌபதி தேவிக்கு இருக்குது. இரு பிள்ளைகளும் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக விளங்கினார்கள். அனைத்து கலைகளையும் மன்னர் சொல்லி கொடுத்தாரு. இதில் இந்த வாள் வீச்சு, அம்பு எய்துவதில் திரௌபதி மிகச்சிறந்தவளாக விளங்கினார். இவர் வளர்ந்து திருமண வயதை அடைந்தவுடன் திரௌபத மன்னன் வந்து எல்லாத்தையும் தேடுறாரு. ஆண்மகன், சரியான ஆண்மகனாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தேடுனதில் சரியாக யாரும் அமையலை. அப்போ என்ன பண்ணுறாரு, சுயம்வரம் ஒன்றை நடத்துகிறார். அந்த சுயம்வரத்துக்கு ஒரு போட்டி வைக்கிறார். அதாவது ஒரு சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்துக்கு நடுவில் ஒரு மீன் இருக்கும். அந்த சக்கரம் வந்து சுழன்று கொண்டே இருக்கும். அந்த சக்கரத்திற்கு கீழே ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தின் தண்ணியிலே சுழலுகின்ற சக்கரத்தின் நடுவில் இருக்கின்ற மீனை பார்த்து சரியாக குறிடணும். அதாவது குளத்தை பார்க்கணும், ஆனால் அம்பு எய்துறது மீனுக்கு சரியாக எய்தணும். எப்படி அது முடியும்? குளத்தை பார்த்து கொண்டு சுழன்று கொண்டிருக்கின்ற சக்கரத்தில் இருக்கக்கூடிய மீனை சரியாக குறிவைத்து யார் அம்பு எய்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் என் பெண்ணை மனம் முடித்து வைப்பேன். அப்படிப்பட்ட வீரன் யார் இருக்கான் வாங்கன்னு சொல்லிட்டு சுயம்பரம் நடத்துகிறாரு.
அப்போ ஒவ்வொருத்தரா வர்றாங்க, அது முடியல, தோத்துக்கிட்டு போறாங்க. இந்த போட்டியிலே பஞ்ச பாண்டவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இதுல அர்ஜுனன் தான் ஜெயிக்கிறாரு. அர்ஜுனனுக்கு திரௌபதி தேவியை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியை அழைத்து தங்களுடைய ஊருக்கு போறாங்க. அப்போ குந்தி தேவி கிட்ட காமிக்கலாம், தான் வென்று வந்த பரிசை குந்தி தேவி கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ குந்தி தேவி ஏதோ வேலையாக இருக்கிறார். அர்ஜுனன் போய் சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் உங்களுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னோடனே குந்தி தேவி வேலை செஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்க, எந்த பரிசாக இருந்தாலும் நீங்கள் அஞ்சு பேருமே பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் சொல்லியாச்சு, அந்த தாய் வந்து பார்க்காமலேயே சொல்லிட்டாங்க. அதனால் திரௌபதியை ஐவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். வேலை முடிந்து இவங்க என்னதான் பரிசு கொண்டு வந்திருக்காங்கன்னு திரும்பி பார்க்குறாங்க குந்தி தேவி. அங்கே அழகிய ஒரு பெண் நிற்கிறாங்க. அப்போது குந்தி தேவி அப்படியே ரொம்ப மிரட்சியாக பார்க்குறாங்க, என்ன ஒரு சொல் சொல்லிட்டேன் நான், இவங்களும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாங்களே மறுபேச்சு பேசாமல் அப்படின்னு. ஏன்னா அவங்க குந்தி தேவி சின்னதுலேருந்தே அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காங்க, எதுவாக இருந்தாலும் ஐவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால இப்போ தாய் சொல்லிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த தாய் சொல்லை தட்டாத பிள்ளைகளாக ஐவரும் சேர்ந்து பாஞ்சாலியை மணந்து கொண்டார்கள். இப்போது சிலருக்கு கேள்வி எழலாம், அவங்க சொல்லிட்டாங்க, பிறகு வந்து சரி செஞ்சுருக்கலாமே, அஞ்சு பேரும் மணந்துருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கதை இல்லை வரலாறு எதுவுமே வந்து ஒரு காரண காரியத்தோடு தான் அந்த காலத்தில் நடந்திருக்கு. நமக்கெல்லாம் வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும், ஒரு காவியம் உருவாகணும், இல்லை ஒரு போர் நடக்கணும்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அதனால் அன்னைக்கு தாய் சொல்லை தட்டாமல் இப்படி நடந்து கொண்டார்கள். அப்படி அவங்க நடந்துக்கலைன்னா மகாபாரதம் உருவாகி இருக்காதுல்ல, அது உருவாகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமைந்து விட்டது. சரி, இந்த ஐவரும் திரௌபதியை மணந்த செய்தி வந்து துருபத மன்னனுக்கு போகுது. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, என்னடா இது, நம்ம ஒருத்தருக்கு தானே கட்டி கொடுத்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரும் உள்ள கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மனவேதனையுடன் யுதிஷ்டர்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன இப்படி ஆயிடுச்சே, ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது, சோதனை மேலே சோதனையாக வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, எதுவுமே காரணமில்லாது நடக்காது துருபதா, எதனால் இப்படி நடந்தது அப்படின்றத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு கண்ணை மூடி அவர் தியானம் செய்து பார்க்குறாரு. அப்போது துருபத மன்னன் கிட்ட சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த திரௌபதி சாதாரண பெண்மணி கிடையாது, முற்பிறவில் மிகப்பெரிய சிவபக்தியாக இருந்தாள். ஒரு முறை சிவபெருமான் அவள் தவத்தை மெச்சி அவள் முன்னே தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டவுடன் திரௌபதி தேவி அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவள் என்ன கேட்க வேண்டும் என்பதை அறியாமல் சிவபெருமானை பார்த்த உடனேயே பதம் தேகி பதம் தேகி என்று ஐந்து முறை கூறினாள். இப்படி திரௌபதி ஐந்து முறை கூறிய காரணத்தினால சிவபெருமானுடைய ஐந்து தேவகணங்கள் இந்த பிறவியிலே பிறப்பெடுத்து அவளுக்கு கணவர்களாக அமைந்திருக்கிறார்கள். கவலை வேண்டாம், மன்னா நடப்பதெல்லாம் ஒரு காரண காரியத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. பின்னாளில் இவள் உலகம் போற்றும் வணங்கக்கூடிய பெண்மணியாக திகழ்வாள், அதனால் கவலை வேண்டாம் என்று சொன்ன பின்னாடி துருபத மன்னன் அந்த கவலையை விட்டுவிட்டாரு. அதற்கு பிறகு மகாபாரத கதை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். துரியோதனன் சபையில் துகில் உரிக்கப்பட்ட பொழுது பாஞ்சாலி கிருஷ்ணா என்று அழைத்த உடனேயே வந்து நின்றவர் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா தன் சகோதரியாகவே நினைத்தார் திரௌபதியை. ஒரு முறை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் காதில் விழும்படியே ஐவருக்கு மனைவியாக கூடிய இவர் எப்படி பத்தினி ஆவார் அப்படின்ற மாதிரி சர்ச்சை வந்த பொழுது கிருஷ்ண பரமாத்மா அவர்கள்கிட்ட விளக்குகிறார், இவர் சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க, நெருப்பிலிருந்து பிறந்தவள், ஒவ்வொரு நாளுமே நெருப்பில் குளித்து தன் கன்னித்தன்மையை புதுப்பித்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நெருப்பில் குளித்து வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அதனால் அப்படி குளித்து வருகின்ற பெண்மணி அசாதாரண பெண்மணி தான், மிகவும் சக்தி வாய்ந்த பெண்மணி தான். இன்னொன்று, நெருப்பிலிருந்து பிறந்திருக்காங்க, இயற்கையாக நெருப்பு என்பது சாதாரணப்பட்டது கிடையாது. நமக்கு அடுப்பில் கொஞ்சம் சூடு அதிகமாக வச்சுக்கிட்டோன்னா அது தாங்க முடியல, ரொம்ப நெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், தள்ளி போயிடுறோம் அந்த சூடு தாங்காமல். ஆனால் இந்த திரௌபதி தினமுமே நெருப்பிலே குளித்து வந்து
பிறந்தவர்னா அவர் வந்து வணங்கத்தக்கவர் தானே. அது தவிர ஐவரை காட்டிலும் மிகவும் புத்திசாலியுடைய பெண்மணியாகவும் வீரமுடைய பெண்மணியாகவும் திகழ்ந்தார். அந்த ஐவருடைய பெயருக்கும் புகழுக்கும் எந்த களங்கமும் இல்லாமல் பார்த்து கொண்டார். அதுதானே ஒரு பத்தினிக்கு அழகு. இவ்வளவு சக்தி வாய்ந்த பெண் தான் இன்றைக்கு திரௌபதி அம்மனாக வணங்கப்பட்டு வருகிறார். அவருடைய சக்தி வந்து அசாதாரணமானது. யாருக்கு என்ன தேவையோ அதை நினைத்து வேண்டுதல்கள் வைத்து வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு அத்தனையுமே நிறைவேறுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அந்த தாய்க்கு பக்தர்கள் கூடிக்கிட்டே போகிறாங்க. திரௌபதி அம்மன் கோயில் கோபுரத்திற்கும் பிற கோயில் கோபுரத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். திரௌபதி அம்மன் கதையில் அரவான் என்கின்ற ஒரு கேரக்டர் வருது. அது பார்த்திங்கன்னா திருநங்கைகள் சம்மந்தப்பட்டது. சிலர் வந்து திருநங்கைகள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவர்கள் மீது நான் ரொம்ப மரியாதை வைத்திருப்பவள். அது வந்து உங்களுக்கு தனி பகுதியாக தர்றேன், தனி பதிவாக தர்றேன். திரௌபதி அம்மன் கதையில் அரவான் என்கின்ற ஒரு கேரக்டர் வர்றதுனால அந்த அரவானுடைய தலை பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோவில் கோபுரங்களில் இருக்கும். சரி, இந்த திரௌபதி அம்மனை நாங்கள் வீட்டில் வச்சு வணங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வமாக கொண்டவர்கள் அப்படி கேட்கவே கூடாது. குலதெய்வம் அல்லாதவர்கள் வைத்து வணங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வணங்கலாம். எங்ககிட்ட படம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க கூகுளுக்கு போங்க, திரௌபதி அம்மன் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த படம் வரும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது லாக்டவுன் பீரியடில் கொரோனா வைரஸ் காரணமாக நம்ம விஹா டாட் ஆன்லைன்லேயும் கொடுக்க முடியாது. அதனால் அந்த படங்களை நீங்கள் டவுன்லோட் செய்துக்கிட்டு அதை வந்து ஒரு அட்டையில் ஒட்டி வச்சாவது நீங்கள் வணங்கிக்கலாம் படம் கிடைக்கும் வரைக்கும். இந்த அம்மனை வழிபடுவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி பிற பூஜைகள் எல்லாம் செய்கிறோமோ அதன் போல இந்த பூஜையும் செய்யணும். இப்போ ஆடி மாதம் என்கின்ற காரணத்தினால திரௌபதி அம்மன் கோயிலில் கூட கூழெல்லாம் ஊற்றுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, வெகு விமரிசையாக திருவிழாலாம் நடத்துவாங்க. நிறைய திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாக்களில் நாங்கள் பாடியிருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா என் கணவருக்கு திரௌபதி அம்மன் வந்து குலதெய்வமாக இருக்கிறார், பெண் குலதெய்வமாக இருக்கிறார். அவங்க ஊரில் இருக்கக்கூடிய புஷ்பவனத்தில் இருக்க, அதாவது எங்கள் ஊர் புஷ்பவனத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயிலெல்லாம் நாங்கள் தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு வருவோம். இந்த அம்மனுக்கு ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிறு இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம வீட்டிலேயே கூழ் செஞ்சு அது படையலாக படைக்கலாம், அதாவது நைவேத்தியம் செய்யலாம், இனிப்பு பொங்கல் செஞ்சு நம்ம படைக்கலாம். மற்ற பூஜை செய்வது போல தான், தூப தீபங்கள் காமிக்கிறது, அப்புறம் திரௌபதி அம்மனுடைய மந்திரம் ஏதாவது தெரிஞ்சால் அதை சொல்லலாம். மந்திரம் தெரியாதவர்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எழுதி போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் வைங்க. குழந்தை வரம் வேணும்னா வேண்டுதல்கள் வைக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை அந்த அம்மன் கிட்ட தெரிவித்து வேண்டுதல் வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பனி போல துடைப்பாங்க. இப்போ அந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் த்ராம் திரௌபத்யைச்ச வித்மஹே மல்லிகா மால்யைச்ச தீமஹி தன்னோ தாத்ரி பிரச்சோதயாத். இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் த்ராம் திரௌபத்யைச்ச வித்மஹே மல்லிகா மால்யைச்ச தீமஹி தன்னோ தாத்ரி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 108 முறை குறைந்தது சொல்லணும். அப்படி இல்லைன்னா 54 முறை, இல்லைன்னா 21 முறை, இல்லைன்னா 9 முறை தினமுமே சொல்லிக்கிட்டு வாங்க. அடுத்தது இன்னொரு மந்திரம் இருக்கு. ஓம் மகாசக்தியைச்ச வித்மஹே வன்னி தேகாயைச்ச தீமஹி தன்னோ பாஞ்சாலி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தையும் நீங்கள் 108 முறை, 54, 21, 9 முறை உங்களுக்கு விருப்பப்பட்ட போல சொல்லிட்டு வாங்க. குலதெய்வமாக கொண்டவர்கள் தினமுமே சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா டாட் ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். தினமுமே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம விஹா டாட் ஆன்லைன் பற்றி. ஃபாரின்லேருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்க இன்னும் பொருள் வந்து சேரலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃப்ளைட்ஸ் எல்லாம் இன்னும் விட ஆரம்பிக்கலையே, உங்களுக்கே தெரியும். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காரணமாக எல்லாமே மந்தமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பொருள்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து சேரும். அது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். நீங்கள் அதற்கு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரியாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் தகவல்கள் சொல்லிகிட்ருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.